வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா vlog தான் பார்க்க போறோம். ஒரு சின்ன ஒரு vlog தான். இப்போ நம்ம தேனிக்கு போயிட்டு சாரி எடுக்க போறோம். அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். நல்ல ஜில்லு ஜில்லுன்னு சூப்பரான இயற்கையான காத்து, அப்புறம் எங்கிட்டு பார்த்தாலும் பசுமையா இருக்கு. என்னோட போனை எடுத்து இதெல்லாம் கேப்சர் பண்றப்போ நான் நம்ம போனா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மேகத்தை பாக்குறப்ப அப்படி நிஜமாலே பஞ்ச கொண்டு போய் அந்த மேகத்துல வச்சிருக்க மாதிரி அப்படி ஒரு அழகு அப்படின்னு சொல்லலாம். சூப்பராவே இருக்கு. அப்புறம் அங்கிட்டு பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா காத்தாடி எல்லாம் சுத்திட்டு இருக்கு. மெத்தல போடலையா? போடுறா சக்க, இல்லாட்டி வெத்தலையை போட்டு மென்று போயில வீட்டுல மறந்து வச்சுட்டியா? சரி சரி, அப்படி என் திரும்ப நான் தாத்தா ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போறாரு. அப்புறம் ஃபைனலா நம்ம இப்போ தேனிக்குள்ள நுழைஞ்சாச்சு. இப்போ வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாமா வேற இருக்கும். இந்த பக்கம்லாம் டிராஃபிக் ஜாமா இருக்கு. டிராஃபிக் ஜாம்ல சிக்னல் போட்டக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க. ஓகே, ஃபைனலா நம்ம தேனி ஆனந்த கிட்ட வந்துட்டோம். அப்படியேவும் தேனி ஆனந்த ஒரு ரவுண்டு, கனவல் சில்க்ஸ்ல ஒரு ரவுண்டு. இந்த ரெண்டில் எந்த கடைக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு நாங்கள் ஃபைனலாக தேனி ஆனந்த கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டெப்ஸில் ஏறலாம். லிஃப்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டோம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே சாரி செக்ஷன் இருந்தனால சீக்கிரமாகவே வந்துட்டோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டே இருக்கோம். அப்படியே அந்த பொம்மைக்கெலாம் சாரி கட்டி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கிட்டு தனியாக சேல் நம்ம ஆஃபர் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து நாங்கள் 5000 to 6000 அந்த ரேஞ்சில் தான் சாரி பார்த்தோம். பார்த்துட்டு ஒன்று எடுத்துகிட்டு அப்படி வந்துட்டோம். திவ்யாவுக்கு மட்டும் சாரி எடுத்து கொடுக்குறீங்க, எனக்கும் சாரி வேணும்னு சொல்லிட்டு நான் கணபதி சில்க்ஸ் தான் எடுப்பேன் அப்படி சொல்லிட்டு கணபதி சில்க்ஸ்குள்ளே கூப்பிட்டுட்டு அப்பா அம்மா எல்லாத்தையும் இழுத்துட்டு இங்கேயும் வந்துட்டோம். இங்கேயும் வந்துட்டு எல்லா கலர்ஸும் பார்த்தோம். அப்போ ஃபைனலாக ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா திருப்பியும் தேனி ஆனந்தோ சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு சில பொருளெல்லாம் நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணோம். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ நம்ம கார் கிட்ட வந்துட்டோம். நம்ம கார் ரொம்ப வெயிலில் நொந்து போய் நிற்கிது. சரி, டகடக டகடகன்னு ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கார்லேயும் ஏறிட்டோம். உள்ளே ஏறின உடனே சரியான அந்த பயங்கரமாக காட்டமாக இருந்துச்சு. வெயில் பயங்கரம், இந்த மேலே இருந்த காரில் இருந்த வெயில் பட்டு பட்டு உள்ளே உட்காந்தனே பயங்கர சூடாக இருந்துச்சு. அப்புறம் எப்படா வீட்டுக்கு போவோன் இருந்தோம். அதுக்கப்புறம் இதுதான் பழைய பஸ் ஸ்டாப்பு. அப்படியே நம்ம போயிட்டே இருக்கிறப்போ ஒரு சில வீடியோஸ்லாம் அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து என்ன மெயினான பிளேஸ்னால் வெற்றி சினிமாஸ், இதை வந்து நாங்கள் கேப்சர் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த கேப் வந்து நான் வாங்கியிருந்தேன். அந்த கேப் வந்து அந்த பின்னாடி இருக்க அந்த ப்ரைஸ் டேக் போட்டிருக்குல்ல, அது கூட பிக்காமல் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம தான் காப்பி கடையை பார்த்தாலே நிப்பாட்டிடுவோமே. நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு போயிட்டு முட்டை பப்ஸ் ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு வெஜ் பப்ஸு, காளான் பப்ஸு, எல்லா பப்ஸ்லேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு ஒரு காஃபி, ரெண்டு டீ எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி சாப்பிட்ட எல்லா ஐட்டத்துலேயும் ஒன்று ஒன்று அப்படியே பார்சல் வாங்கிட்டு காரில் ஏறி திருப்பி நம்ம இப்போ வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இவன் வந்து ஜெலிமல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். திரும்பியும் அந்த கேப் எடுத்து தலையில் போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். விளாகும் முடிஞ்சு அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஷைனிங் ஆஃப் டாட்டா.